ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்க போகிறோம் இப்போது ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம் இப்போது பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் கருவேப்பில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ கருவேப்புலையும் பொறிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துப்போம் இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் நீட் நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடிசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம்ன்ற அளவுக்கு வதங்கணும் இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடைய வாசனை பிறகுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம் நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போது நல்லா வதங்கிடுச்சு நம்ம இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மட்டனை சேர்த்துக்க போகிறோம் மட்டன் வேக போதே அது கூட மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கிரேவியாக வேணும் அப்படிங்கிறனால இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் இது வீட்டுக்குழம்பு மிளகாத்தூள் தான் இது காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம் நல்லா இதை வதக்கிக்க போகிறோம் நல்லா வதங்கிட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் முன்னாடி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேக வைக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கிட்டிருக்கு ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்ச மட்டன் தான் இப்போ நல்லா கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட முந்திரி பருப்பை அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி முந்திரி பருப்பு அரைச்சி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி தேங்காய் பிரிஞ்சிரம் அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம் இதே மாதிரி முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம் இதை மாதிரி செய்யும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை அப்படியே வேக வச்சுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நம்மளுடைய மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக இது கூட நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டிதான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்